மக்களை வணக்கம் டு ஆல், வெல்கம் டு சேட் பாயிண்ட். திஸ் இஸ் ஹேமந்த் இயர். இன்னைக்கு நம்ம பார்ட்னர் லீவ்ல போயிருக்காரு, ஸோ சிங்கிளா சம்பவம் பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஓகே, ஸ்ட்ரைட்டா கமிங் டு த பாயிண்ட், தளபதி விஜய் நடிச்சு நெல்சன் இயக்கியிருக்க பீஸ்ட் மூவிக்கு தான் ரிவ்யூ பண்ண போறோம். இப்போ ஒரு வார்னிங், சோசியல் மீடியால காலையிலேயே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் போஸ்ட் பார்த்துட்டு தான் நான் மூவியே பார்த்தேன். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க சொல்ற அளவுக்குலாம் இல்லையே, டீசெண்டா தானே இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அப்போதான் யோசிச்சேன், எல்லாருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், நம்ம பார்வைக்கு படம் நல்லா தான் இருந்தது. டோன்ட் வரி, நான் அனில் கிடையாது, நியூட்ரல் தான். ஸோ எனக்கு எப்படி இருந்தது அப்படின்றதே சொல்லிடுவோன்னு தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க, வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி ஃபேன்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்போட எப்படா வரும்னு வெயிட் பண்ணி வந்திருக்கிற படம் தான் பீஸ்ட். இந்த படத்துக்கு தனி ஒன்லைனர்லாம் தேவையே இல்லை, எல்லாருக்கும் ட்ரெய்லர் பார்த்தே ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். சென்னையில் இருக்கிற ஒரு மாலை டெரரிஸ்ட் ஹைஜாக் பண்ணுறாங்க, அதை உள்ளே இருக்கிற எக்ஸ் ரா ஏஜென்ட் வீரராகவன் எப்படி டேக்கிள் பண்ணி காப்பாற்றுறாரு, இதுதான் மொத்த கதையே. இந்த படத்தோட காஸ்டிங்கில் விஜய் சார், செல்வராகவன் சார், பூஜா ஹெக்டே, விடிவி கணேஷ் அண்ட் எப்பவும் நெல்சன் மூவியில் இருக்கிற அவரோட பட்டாளம் யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, சுனில் ரெட்டி, அதாங்க டாக்டர் மூவியில் மக்காலியன் கிளி ரோல் பண்ண பேரு, அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்தில் இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக விஜய் சார் தான் இருக்கார். ஸ்டோரியை விட்டோ ஆர் ஸ்க்ரீன் விட்டோ அவர் நகரவே இல்லை, பட் அது மற்ற கேரக்டர்ஸ்க்கு ஒரு நெகட்டிவாக அமைஞ்சிருச்சு. பிகாஸ் விஜய் சாரையே ரொம்ப ஓவர் எம்பாசிஸ் பண்ண மாதிரி இருந்தது. மற்ற கேரக்டர்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் ப்ளேஸ் கொடுத்துருக்கலாம். பூஜா ஹெக்டேவும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை சிறப்பாகவே செஞ்சுட்டாங்க. எஸ்பெஷலி அவங்கள ஃப்ரேமில் காட்டும் போதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க, அதுக்கு கேமராமேனுக்கு தான் தனியாக நன்றி சொல்லணும். விடிவி கணேஷ் தான் படத்தோட ஹியூமர் பார்ட்ஸை தாங்கி பிடிக்கிற பில்லராக இருந்திருக்காரு. கூட இருக்கிற ரெட்டின் கிங்ஸ்லி, யோகி பாபு, மக்காலியன் கிளி கேரக்டர்ஸ் எல்லாரும் சைட் ரோல் தான், ரொம்பவே கம்மியாக இருந்தது அவங்களுக்கான சீன்ஸ். இவங்க எப்படிப்பட்ட காமெடி ஆர்டிஸ்ட்னு நமக்கு தெரியும். இவங்களுக்கு கொஞ்சம் இன்வால்விங் சீன்ஸ் வச்சுருந்தா ஆடியன்ஸ் இன்னும் நல்லா சிரிச்சிருப்பாங்க. அண்ட் டைரக்டர் செல்வராகவன் இந்த படத்தில் ஆக்டராக டிபியூட் பண்ணியிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவருக்கு கொடுத்த டைலாக்ஸ், கவுண்டர்ஸ், எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு டைமிங்கில் சொல்லி செம்ம ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரியை விட்டு எங்கேயும் மூவ் ஆகலை, பட் ஸ்டோரிக்குள்ளே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதையும் என்கேஜிங்காக பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் சில சில இடத்துல லேக் இருந்துச்சு. அப்படி இப்படின்னு அடுத்தடுத்த சீன்ஸில் மேக்கப் பண்ணிட்டாங்க. முக்கியமாக ஆக்ஷன் பார்ட், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஸ்டன்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் தான் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்னு. அதே மாதிரி தான் இருந்தது. விஜய் சார் கன்னு கத்தின்னு வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதை பார்த்ததுலேயே அவரோட ஃபேன்ஸ்லாம் செம்ம செலப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மொத்த மூவிலேயே சூப்பராக ஒர்க் அவுட் ஆன ரெண்டாவது விஷயம்னா அது ஆக்ஷன் தான். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம்னு ஒன்று இருக்குதா, என்னது அது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வேறு என்னவாக இருக்கும், அனிருத்தோட மியூசிக் தான். எங்கெங்கே எப்படி எப்படி மியூசிக் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அங்கங்கே அப்படி அப்படி மியூசிக் போட்டு மாஸ்க் காட்டியிருக்காரு. முக்கியமாக அவர் பாடின திரைக்கு தீ பிடிக்கும் சாங்கை சீரியஸாக எடுத்துக்கிட்டு விஜய் ஃபேன்ஸ் உண்மையிலே ஏதோ ஒரு தியேட்டரில் திரையில் தீ வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மியூசிக் தீயாக இருந்திருக்கு. நெல்சன் மூவினா நம்ம நிறைய டார்க் காமெடிஸ் எதிர்பார்ப்போம், அது இந்த படத்துலேயும் இருக்குது, பட் டாக்டரில் ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். விஜய், செல்வா சார், விடிவி கணேஷ் மூணு பேர் தான் நிறைய டார்க் காமெடி சொன்னது. விஜய் சொன்னதை கேட்கும்போது ஒரு யதார்த்தமான விஜயை பார்க்க முடிஞ்சுது. செல்வா சார் இப்படிலாம் பேசுவாரான்னு பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஜய் எப்படிப்பட்ட டான்ஸர்னு. அரபி குத்து சாங்கில் கொரியோகிராஃபர் இன்னும் நல்லா அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஆட வச்சிருக்கலாம்னு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி கதையில் எப்படியும் ஹீரோ தான் கடைசியில் வின் பண்ணுவார், அதுதான் கான்செப்ட்னு நமக்கே தெரியும். இருந்தாலும் அதை இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட காமிச்சிருக்கலாம். வில்லன்ஸ் ஏன் ஹைஜாக் பண்ணுறாங்கன்னு ஒரு குட்டி பேக் ஸ்டோரி காட்டுவாங்க, பட் ஹைஜாக் பண்ண டெரரிஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்கலாம், இன்னும் பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக காட்டியிருந்தா ஸ்டோரி இன்னும் பவர்ஃபுல்லாகவும் மாஸாகவும் இருந்திருக்கும். சில சீன்ஸ் ஏன்பா சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்ற மாதிரி இருக்குது, சின்ன சின்ன லாஜிக்கல் மிஸ்டேக்ஸும் இருக்குது. At the end of the day, here the another commercial movie. மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான் பீஸ்ட். எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் போய் பார்த்தா சீரியஸாக படம் நல்லா தான் இருக்கும். இதோட இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் KGF வேறு ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த ரிவ்யூவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். டில் தட், சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ ஹேமந்த் இயர். நன்றி, வணக்கம், ஸ்டே கனெக்டட் வித் அஸ்.